வணக்கம் நம்மளை டிஜிபி சிங்கம் பேசுகிறேன். இன்றைக்கி என் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்னடா நீ புதுசாலாம் இன்ட்ரோ கொடுக்குறியா அப்படின்னு பார்க்காதீங்க. என்ன எதுக்கு இங்கிலீஷில் ஆய் காய்ஸ்ன்னு சொல்லிட்டு தமிழ்லேயே நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியாச்சு. இந்த வீடியோ என்ன, கிளாஸ்கோட் ரேங்க்டு மேட்ச்சில் வந்து அசோசியன்ஸ் கில்டு வந்தாங்க. சரி, அவங்களோட விளையாடப்பட்ட அந்த மேட்ச் தான் இது. வந்து நீ பெருசு நான் பெருசுன்னு காட்டுறதுக்கு இல்லை, ஜஸ்ட்டு கேம் ப்ளே தான். பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா லைக் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒருத்தர் நாக் பண்ணிட்டு ஒருத்தர் நல்ல டேமேஜ் கொடுத்தேன், அதுக்குள்ளே என்ன அடிச்சு விட்டாங்க. மண்டை மேலேயே அடிச்சு போட வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம டீமை ஆடிக்கிறாங்க, ஸ்பீடு போல் செம்மையாடுறாரு. இங்கே இவன் கில் எடுத்துகிட்டு இருக்கான். ஓகே, நல்ல கேம் ப்ளே தான். நம்மளோட ஸ்டாம் இருக்காங்க, சிறுத்தை இருக்காங்க, ஸ்பீடு இருக்காங்க, நான் இருக்கேன். ஓகே கை, ஸ்பீடு வந்து அடிப்புறோம் அடிப்புறோம்னா சரியான ஹெட்டு, செம்ம ஹெட்டு, ஸ்பீடு வேறு லெவலு. ஓகே, நம்ம 1-0. ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து எஸ்கேஸ் எடுக்கலாமா, இம்பிஃபை எடுக்கலாம். எஸ்கேஸ் எடுத்துருவோம், ஏன்னா எஸ்கேஸ்க்கு வந்து இந்த அப்டேட்டில் பவரை கூட்டுன்னு கூட்டி வச்சுருக்காங்க. சும்மா ஒரு அடிக்கு 90-90 இறங்குது கைஸ். ஓகே, நம்ம சுற்றி போவோம். எப்போயுமே ஒரு ஆள் சுற்றி போனால் தான், சுற்றி போய் அவங்கள எப்படி சொல்கிறது, அவங்கள அப்படியே நம்ம கன்ஃபியூஸ் பண்ணால் தான் நம்ம டீமேட் ஈஸியாக இருக்கும் அடிக்கிறதுக்கு. நம்ம மூணு பேர் டீமேட் பக்கத்தில் இருக்காங்க. நான் சுற்றி போகிறேன், அங்கிட்டு ஒரு ஆள் சுற்றி போகிறாங்க. சுற்றி போனால் போயிட்டு போய் வாயில் விழுந்துடக்கூடாது, பொறுமையாக வெயிட் பண்ணும். அந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் சுற்றி போனால் எவனால் ஒருத்தன் வருவான், இல்லை எவனால் நின்று அட்டாக் பண்ணிகிட்டு இருப்பான். அட்டாக் பண்ணுறப்பே அவனை ஓடுற வீட்டுக்குன்னு மண்டை மேலே வச்சிடலாம். பாருங்கள், குதிக்கிறான், சரியான டேமேஜ். எஸ்கேஸோட போகிற பார்த்தீங்களா, வெறும் 3 ஷாட் தான். டங்கு 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 டங்குன்னு அடித்து அவனை கிளம்ப விட்டாச்சு. ஓகே கைஸ், இப்போ வந்து லெஃப்ட்டில் ஒரு அடிக்க வந்துட்டான். இல்லையே பேக்கப் கொடுறா, எனக்கு பேக்கப் கொடுறான் கத்திக்கிட்டே இருந்தேன். கரெக்டாக என் டீமேட் பின்னாலேருந்து அவனை அடிச்சிருவாங்க. இதுதான் கைஸ், சின்னது தான், இதுக்கு தான் ஒரு நல்ல டீம் கலக்கே. கரெக்டாக பேக்கப் இருக்கணும், ஓசி கீழே ஈசி கீழே அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. கீழே எடுத்து நம்ம வின் பண்ணணும், அவ்வளோதான் மேட்ச். சரி, விண்டோவில் லூட்லாம் நிறையா நம்ம எடுத்தாச்சு. சரி, ஏதாப்பில் ஒருத்தன் இருக்கான், அவனை போய் அடிக்கலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு. எங்கடா இருக்கா எங்கடா இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் அங்கே தான் ப்ரோ உட்காந்துருக்காண்டாங்க. சரி, சூப்பராக ஒரு 3 ஷாட்டு டேமேஜ். ஏ டேமேஜ், அவன் நாக்கு ஏறி 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 இவன் கற்றுக்கிட்டே இருந்தேன். கரெக்டாக 3 பேர் ஏறுவாங்க பாருங்கள். அப்போ அங்கிட்ட ஒருத்தர் இங்கே 2 பேர் ஈஸியாக முடிச்சாச்சு கைஸ். நம்ம இப்போ 2 மேட்ச், அவங்க வந்து 0 மேட்சஸ். ஓகே, நம்ம இப்போ அடுத்த மேட்ச்சுக்குள்ளே போகலாம். லைட்டாக ஸ்பீட் பண்ணியிருப்பேன், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஓகே, இந்த மேட்ச் நம்ம என்னடா எடுக்க போகிறோம்னா, ஒரு ஷார்ட் ரன் நமக்கு தேவை, அதனால் எம்பிஃபை எடுத்தாச்சு. அதே மாதிரியே சொல்லிடுவேன், ப்ரோ நான் சுற்றி போகிறேன், நீங்கள் 3 பேர் ஒன்றா இருங்க, பார்த்தாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சுற்றி போகிறதுனால அசால்ட்டாக போயிடக்கூடாது. பார்த்து பொறுமையாக செக் பண்ணிட்டு தான் சுற்றி போகணும், ஏன்னா இனிமேல் சுற்றி வரதுக்கான நிறையா வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், நான் உட்காந்து பார்க்குறேன் ஃபஸ்ட்டு, யாராவது வராங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். யாரும் வரலன்னொடனே தான் நல்லா சுற்றி போடுறேன். கரெக்டாக போயிட்டு நான் ஏறிட மாட்டேன், பொறுமையாக இருப்பேன். எப்பயுமே நீங்கள் எப்படி சொல்கிறது, நீங்கள் ரஷ் பண்ணி நிறையா கில் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஏறுங்க. இல்லை நான் ரேங்க் புஷ் பண்ணுறேன், நாங்கள் இது புஷ் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஹீரோக்கு போகிறதுக்காண்டி நாங்கள் பொறுமையாக தான் ஆடிக்கிட்டு இருந்தோம். வின் ரேட் எல்லாம் மெயின்டைன் பண்ணுவோம், அதுக்காண்டி ஆடின மேட்ச் தான் இது. பாருங்கள், இப்போ அவங்க மேலே ஒருத்தர் உட்காந்துருப்பார், பொறுமையாக இருக்கணும். நம்ம நம்ம டீம்மேட்லாம் செம்மையாக அடி வாங்குறாங்க, இருந்தாலும் பொறுமையாக உட்காந்து அப்படியே பொறுமையாக, ஏன்னா ஃபுட் ஸ்டெப் கேட்டுரும். பாருங்கள், இங்கே ஒருத்தரம் செம்ம டேமேஜ், நான் நினச்சா ஏறி இருந்திருக்கலாம். இங்கே அவனுக்கு 10 லைஃபோ 12 லைஃபோ தான் இருக்கும், நான் ஏற மாட்டேன். ஏன்னா பின்னாடி என் டீமேட் பேக்கப் கரெக்டாக வந்து அவனை நாக் பண்ணிடுவார். என்கிட்ட ஒருத்தவன் தான், அவனையும் நாக்கு. இப்போ 2 பேர் நாக்கு, நாங்கள் 4 பேர், அவங்க 2 பேர். என் டீமேட் ஒருத்தர் ஸ்டாமை நாக் பண்ணிட்டாங்க எம்பி 40. ஓகே கைஸ், ஐயோ ஸ்பீடும் நாக்கு, 2 ஸ்டார் பிளேயர்ஸுமே நாக்கு. இப்போ நானும் சிறுத்தையும் தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போயும் எவ்வளோ பொறுமையாக இருப்பேன்னு பாருங்கள். இன்னும் ஒருத்தம் தான் இருக்கான் இவனுக்கு. பாருங்கள், நான் செம்ம டேமேஜ், ஒரு எவ்வளோ சொல்கிறது, ஒரு 40 குறைச்சிருப்பேன். மேலேருந்து அடிச்சிட்டான், பரவாயில்ல, வெரி குட். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து 4வது மேட்ச் போகலாம். வீடியோ மேலே கண்டினியூஸாக போட ட்ரை பண்ணுறேன். கிளாஸ் குவாலிட்டி கம்பெனி நிறையா போட ட்ரை பண்ணுறேன், நிறைய ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். டைம் இல்லாத தான் ஒரே மேட்ரு, டைம் இல்லை, நெட் இல்லை, நிறையா பிரச்சனை சொல்லிக்கிட்டே போகலாம். சாக்கு சொல்லக்கூடாது என்னை பொறுத்த மட்டும், அதான் நான் ஒன்றும் வாயை திறக்காமல் இருக்கேன். ஓகே கைஸ், இந்த மேட்ச் நம்ம சுற்றி போகிறதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் லெஃப்ட்டில், 2 பேர் ரைட்டில். ஏன்னா அந்த மேட்ச் எங்கிட்டு வருவாங்கனே கணிக்க முடியாது. இங்கிட்டு ஒருத்தன் வந்துட்டான், அவருக்கு ஸ்பீட் செம்ம டேமேஜ் அப்படின்னு சொன்னார். அங்கிட்ட அதுக்குள்ளே சிறுத்தை ஃபுல்லாக காலி பண்ணிட்டான் அவனை. நான் இங்கிட்டு போனேன், இங்கிட்ட வேணா இருக்கானுன்னு பார்த்தா மேலே ஒருத்தன் இருந்தான். சரி, MP40 எடுத்து அடிச்சிருக்கலாம், பட் எஸ்கேஸ் வச்சு 3 டேமேஜ் கரெக்டாக 150 குறைச்சிட்டேன். ஓகே, இனிமேல் வேலைக்கு ஆகும்னு சொல்லிட்டு டக்குன்னு ஏறிடுவான் பாருங்கள். லைட்டாக சின்னதாக கேப் இருக்கும் முன்னாடி, அது மூலயமா போயிட்டு சூப்பராக அடிச்சிட்டேன். இவரை ஃபுல்லாக முடிச்சுட்டு என்ன நாக் பண்ண, அந்த ஏதோ ஒன்று புதுசாக போட்டிருக்கேன் இல்லை, நம்ம ரிவேல் கிட்டுன்னு அதை வச்சு ஹீல் பண்ணிடுவாங்க. ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்த நம்ம பண்ண, அவங்க டீமில் 2 பேர், நம்ம 3 பேர். எப்பயுமே ஜாக்கிரதையாக இருக்கும், மண்டை மட்டும் தெரிஞ்சு கர் சரியான ஹெட்டு காய்ச்சிது. 222 டேமேஜ், வேறு லெவல் ஹெட்டு. ஓகே கைஸ், வெல் பிளேட் கைஸ், இந்த மேட்ச் சரியான கேம் ப்ளே, நல்ல குவாடினேஷன் டீம் ஆடணும். இதே மாதிரி நீங்களும் ஆடுங்க. ரேங்க் புஷ் உங்களுக்கு ஹீரோயிக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி ஆடினா கரெக்டாக ஒரு ஆள் சுற்றி போய் அடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஆனால் போகிறவங்க பொறுமையாக இருந்தால் அடிக்க பாருங்கள், ரஷ் பண்ணிடாதீங்க. இல்லை நான் ரஷ் பண்ணி தான் அடிப்பேன், நீங்கள் அது பண்ணலாம், பட் வந்து போயார் கம்மியாயிரும், ரொம்ப கஷ்டமாயிரும் ரஷ் பண்ணால். புஷ் பண்ணுறப்ப பொறுமையாக ஆடணும், ரஷ் பண்ணுறப்ப வெறித்தனமாக ஆடணும். இதான் கைஸ் டிப்பு ட்ரிக்கு எல்லாமே. ஓகே கைஸ், இந்த மேட்ச் நாங்கள் போய் எடுத்துக்கோம். டைமண்ட் 2 இருக்க ஆடப்பட்ட மேட்ச் தான். MVP சிறுத்தை 7 கில், நான் 6 கில், ஸ்டாம்ப் 1 கில்,
ஸ்பீட் ரெண்டு கில் கைஸ். ஓகே கைஸ், இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை பை, இட்ஸ் கேமிங் லைன், பை.